أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கூட்டத்தை கேட்பதற்காக ஆங்காங்கே கூடி நிற்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத பிற மத சகோதரர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நீடித்து நிலவட்டுமாக. முஸ்லிம்களின் தேச பற்றி என்கின்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனும் தான் எந்த வீட்டில வசிக்கின்றோமோ அந்த வீட்டை நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். தான் எந்த ஊரில வசிக்கின்றோமோ அந்த ஊரை ஒரு மனிதன் நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். அதை போல எந்த நாட்டில ஒருவன் பிறந்தானோ வளர்ந்தானோ வாழ்கின்றானோ அந்த நாட்டை நேசிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். ஆனால் இந்திய தேசத்தில் முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வளர்ந்து முஸ்லீமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மற்றும் இன்ன பிற சமுதாய மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை சில நேரங்களில் எப்படி இருக்குன்னு சொன்னா, முஸ்லிம்கள் என்னமோ இந்த நாட்டுக்கு வேண்டாதவர்களைப் போலவும், இந்த நாட்டுக்கு அவர்கள் வந்தேறிகளாக சவுதி அரேபியாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் வந்து குடியேறியவர்களைப் போலவும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கோ இந்த முஸ்லிம்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதைப் போலவும், இந்த நாட்டினுடைய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்கள் எந்த விதமான பங்களிப்பையும் செய்யாமல் தேசப்பற்று இல்லாமல் இந்த நாட்டில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பன போன்ற எண்ண ஓட்டங்கள் முஸ்லிம் அல்லாத சில பிற மக்களுடைய உள்ளத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதை நாம் சில நேரங்களில் தெளிவாக அவர்களுடைய வாய்களிலிருந்து விளங்கவும் முடிகின்றது. ஒரு சுதந்திர நாள் அன்று ஒரு முஸ்லிம் சகோதரர் தன்னுடைய சட்டையில இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை அடையாளமாக பாக்கெட்ல குத்திக்கிட்டு டீ கடைக்கு போறார். அந்த டீ கடையில டீ விற்கக்கூடிய ஒரு கேட்கிறாரு, ஏன்பா சுதந்திரத்துக்கும் உனதுக்கும் என்னப்பா சம்பந்தம், நீங்களாம் ஏன் இந்த தேசிய கொடியை சட்டையில குத்துறீங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மனநிலை இருக்கின்றது என்று சொன்னால், அப்ப இந்த நாட்டில பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களுடைய தேசப்பற்று சில பேருடைய உள்ளத்தில சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். உண்மையிலே முஸ்லிம்களாக இந்த நாட்டில வாழக்கூடியவர்கள் தேசப்பற்று இல்லாதவர்களா, இந்த நாட்டில வந்தேறிகளாக வந்து வாழக்கூடியவர்களா, முஸ்லிம்கள் என்றால் அவருடைய தேசப்பற்று எப்படியாப்பட்டது என்பதை விளக்குவதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த மாதிரி தப்பும் தவறுமாக பிற சமுதாய மக்கள் விளங்கிக் கொண்டார்களே, அப்படி விளங்கிக் கொள்வதற்கு அடிப்படையில் சில முக்கியமான காரணங்களும் இருக்கு. என்ன காரணம், ஒரு சமுதாயத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த சமுதாயத்தினுடைய கடந்த கால வரலாறுகளை பார்த்துத்தான் ஒருவன் அந்த சமுதாயத்தை எடை போடுவான். அதை போல இந்த முஸ்லிம் சமுதாயம் தேசப்பற்று உள்ளவர்களா இல்லையா என்பதை ஒருவன் விளங்குறதாக இருந்தா வரலாறை பிறட்டி பார்க்கணும். அப்படி வரலாற்றை பிறட்டி பார்த்தால் முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை போலவும், இந்த நாட்டினுடைய விடுதலையிலே எந்த விதமான பங்களிப்பும் செய்யவில்லை என்பதை போல
ஒரு சித்திரத்தை உருவாக்கி வரலாற்றில் வைத்திருக்கக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். தேச விடுதலைக்காக பாடுபட்ட பல தலைவர்களை பற்றி பல நேரங்களில் அந்த இந்திய நாட்டினுடைய விடுதலை அன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவார்கள். அந்த நாளையில் முஸ்லீம்கள் இந்த நாட்டிற்கு பாடுபட்ட சம்பவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்ட காரணத்தினால் படிக்கக்கூடிய பாட புத்தகங்களில் முஸ்லீம்கள் செய்த இந்த நாட்டிற்காக செய்த தியாக வரலாறுகளை எல்லாம் மூடி மறைத்த காரணத்தினால் பிற சமுதாய மக்கள், அன்பிற்குரிய இன்ன பிற சமுதாய மக்கள் முஸ்லீம்களுடைய தேசப்பற்ற இன்றைக்கு சந்தேகப்படக்கூடிய நிலைமை இதனால் தான் ஏற்பட்டது. இப்படி வரலாற்றை யார் எழுதினார்களோ அப்படி எழுதக்கூடியவர்கள் அவர்கள் மனசாட்சிக்கு விரோதமாக தான் எந்த மதத்தை சார்ந்திருக்கின்றார்களோ, அவர்கள் என்ன கொள்கையை கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு சாதகமாக வரலாற்றை பல நேரங்களில் திரித்து மறைத்து மாற்றி எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை நாம வரலாறுகளை பார்த்தால் அறிந்து கொள்ள முடிகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், 1920களில் கல்கத்தா யூனிவர்சிட்டியினுடைய சமஸ்கிருத பிரிவு தலைவராக இருந்த ஹரிபிரசாத் சாஸ்திரி என்பவர் இந்திய சரித்திரம் என்கின்ற ஒரு புஸ்தகத்தை எழுதுகின்றார். இவர் எழுதிய இந்திய சரித்திரம் என்று சொல்லக்கூடிய புஸ்தகம் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒரிசா, பீகார் ஆகிய மாநிலங்களில உயர்நிலை பள்ளிக்கூடங்களில பாடத்திட்டத்தில் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றது. இந்திய சரித்திரம் என்ற புஸ்தகத்தில் ஹரிபிரசாத் சாஸ்திரி என்ன சொல்றார், ஒரு இடத்துல திப்பு சுல்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் பிராமணர்களை கொடுமைப்படுத்தினார். எந்த மாதிரி கொடுமைப்படுத்தினார் என்று சொன்னால், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உங்களை நான் கொடுமைப்படுத்துவேன் என்று திப்பு சுல்தான் பிராமணர்களை மிரட்டியதாகவும், இதற்கு பயந்து கொண்டு பிராமணர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாறுவதை விட நெருப்பிலே குதித்து சாவது மேல், அது எங்களுக்கு புனிதமானது என்று சொல்லி 3000 பிராமணர்கள் நெருப்பிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற விஷயத்தை இவர் எழுதிய இந்திய சரித்திரம் என்ற புஸ்தகத்தில் இவர் குறிப்பிட்டு காட்டுறார். இந்த புஸ்தகம் வெளிவந்து பல மாநிலங்களில பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பி என் பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பியாகவும் இருந்தார், அவர் இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு அவர் வரலாறு தெரிந்த காரணத்தினால் திப்பு சுல்தான் இது மாதிரி செய்திருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்க இயலாது என்றாலும் கூட இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு என்று நாம் கேட்போம் என்று சொல்லி அவர் ஹரிபிரசாத் சாஸ்திரிக்கு கடிதம் எழுதுகிறார். ஒரு கடிதம் எழுதுறாரு, ரெண்டு கடிதம் எழுதுறாரு, மூணு கடிதம் எழுதுறாரு. அவர் பல கடிதம் எழுதி எழுதி பார்த்தும் கூட ஹரிபிரசாத்திடத்திலிருந்து எந்த விதமான பதிலும் வரல. ஒரு கட்டத்தில் ஹரிபிரசாத் சாஸ்திரி வெறுத்து பயணம் செய்கிறாரு, ஒத்த வரியில் சொல்றாரு இதற்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் திப்பு சுல்தான் இந்த மாதிரி 3000 பிராமணர்களை கொன்றார் என்பதற்குண்டான ஆதாரம் மைசூர் கெஜட்ல இருக்கு என்று கடிதம் போடுறார். இதை பார்த்த பி என் பாண்டே அப்படியா என்று வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துடாம அன்றைய கல்கத்தா யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தராக இருந்த பிஜேந்திர சீல் என்று சொல்லக்கூடிய அந்த துணைவேந்தருக்கு கடிதம் எழுதுறார். இந்த மாதிரி மைசூர் கெஜட்ல இருக்குதா, திப்பு சுல்தானை பத்தி இந்த மாதிரி வரலாறு சொல்லப்பட்டிருக்குது, இதை நீங்க ஆய்வு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க என்று பி என் பாண்டே என்ன செய்யறாரு, மைசூர் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தருக்கு கடிதம் எழுதுறார். அந்த மைசூர் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தராக இருந்தவர் மைசூர் கெஜட்டினுடைய அதிகாரியாக இருந்த ஹண்டையாவுக்கு உத்தரவிடுறார், நீங்க நம்ம மைசூர் கெஜட்ல இந்த மாதிரி சம்பவம் இருக்குதா என்று ஆய்ந்தறிந்து அறிக்கை கொடுங்க என்று சொன்னதுக்கு பின்னால் பேராசிரியர் ஹண்டையா என்ன செய்யறாரு, மைசூர் கெஜட்டை முழுவதுமாக பிரட்டி எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அவர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்.
திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி 3000 ராமணர்கள் இவருடைய கொடுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து தீயில குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவம் நிகழவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மாறாக எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவல் தராங்க, திப்பு சுல்தானுடைய அமைச்சரவையில பிராமணர்கள் அங்கம் வகித்தார்கள். திப்பு சுல்தான் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பேணக்கூடியவராக இருந்தார். அவர் இந்து மத வழிபாட்டுக்காக நன்சை புன்சை நிலங்களை எல்லாம் தானமாக வழங்கினார். இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய சாமியார்கள் மடாதபதிகளை எல்லாம் அவர் கண்ணியம் கொடுத்து பேணக்கூடியவராக இருந்தார் என்று அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. இதை பி என் பாண்டே வாங்கி கொண்டு, ஆக இந்த ஹரிபிரசாத் சாஸ்திரி ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான வரலாற்று புரட்டை எழுதியிருக்கிறாரு என்று பி என் பாண்டே செய்கிறாரு. உடனடியாக கல்கத்தா துணைவேந்தருக்கு, கல்கத்தா துணைவேந்தராக இருந்த அஷ்டோஸ் முகர்ஜிக்கு கடிதம் போடுறார். இந்த ரவிபிரசாத் சாஸ்திரி எழுதிய இந்த புஸ்தகத்தை தடை செய்ய வேண்டும், இவர் காழ்ப்புணர்வோடு இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் என்ற கடிதத்தை போட்ட பின்னால் கல்கத்தா துணைவேந்தர் அஷ்டோஸ் முகர்ஜி அதை வாங்கி படித்து பார்த்துட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணி, ஆமா பி என் பாண்டே சொல்லக்கூடிய தகவல் தான் உண்மையானது என்று சொல்லி ஹரிபிரசாத் சாஸ்திரி எழுதிய அந்த இந்திய சரித்திரம் என்ற புஸ்தகத்துக்கு தடை விதித்து எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்துக்கு அனுப்பிச்சாங்களோ அதை எல்லாத்தையும் வாபஸ் வாங்குறாங்க. இந்த வரலாறுகளை எல்லாம் பி என் பாண்டே இஸ்லாமும் இந்திய சுதந்திரமும் என்று தான் எழுதிய நூலில இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு காட்டுறார். அப்ப பாருங்க, அப்ப இந்த வரலாறை பி என் பாண்டே மட்டும் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து இந்த பொய்யான தகவலை வெளி உலகத்துக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால் 3000 பிராமணர்களை திப்பு சுல்தான் கொன்றான் என்ற வரலாறு இன்றைக்கு வரைக்கும் சமுதாயத்தில் பேசப்பட்டிருக்கும். இது மாதிரி ஒன்னு ரெண்டல்ல, ஆயிரக்கணக்கான வரலாற்று தீர்வுகளை அந்த காலத்தில் இந்த வரலாற்றை எழுதியவர்கள் செய்து வைக்கக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். அடுத்த ஒரு சம்பவத்தை பார்ப்பதாக இருந்தால், பகதூர் ஷா 1957களிலே முதல் சுதந்திர போரை, இந்தியாவினுடைய முதல் சுதந்திர விடுதலை போரை முன்னின்று நடத்திய ஒரு மாபெரும் வீரர் தான் பகதூர் ஷா ஜாஃபர். இவர் 15/12/1987 அன்று இவருடைய மரணத்திற்கு பின்னால் இவரை ஆங்கிலேயர்கள் கைது செய்து ரங்கூனுக்கு நாடு கடத்தி அங்கே இந்த ஜாஃபர் மரணமாகி அவருடைய கல்லறை ரங்கூன்ல இருக்கு. இந்த ரங்கூனுக்கு 15/12/1987 அன்றைய பாரத பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி ரங்கூனுக்கு பிரயாணம் செஞ்சு போறாரு. போனவரு அடுத்த நாள் 16/12/1987 அன்று பகதூர் ஷாவுடைய கல்லறையை போய் பார்க்கிறாரு. அந்த கல்லறையை பார்க்கும் பொழுது அதிலே ஒரு கவிதை எழுதப்பட்டிருக்கு. என்ன கவிதை? அந்த கவிதையில ஒரு வார்த்தை வருது, இந்திய நாட்டில என்னை அடக்கம் செய்வதற்கு எனக்கு 2 கஜம் நிலம் கிடைக்கவில்லை என்று அவருடைய கடைசி காலத்தினுடைய அந்த உள்ள கிடக்கையை மையப்படுத்தி கவிதை வரிகள் அவருடைய கல்லறையில எழுதப்பட்டிருக்கு. இதை படிச்ச ராஜீவ் காந்தி என்ன செய்யறாரு, அங்க இருந்த அந்த புஸ்தக பதிவு புஸ்தகத்துல அவர் எழுதுற குறிப்பு எழுதுறாரு, ஏ ஜாஃபரே, கல்லறை உனக்கு 2 கஜம் நிலம் இந்த நாட்டில கிடைக்கவில்லை, அது உண்மைதான், ஆனால் நாங்கள் அனுபவிக்கும் சுதந்திரம் இருக்குது, அது உன்னுடைய தியாகத்தால் உதித்தது, பாரத நாட்டிலும் பெயரிலும் புகழிலும் உன்னுடைய பெயர் கலந்து விட்டது, இந்திய சுதந்திர போராளிகளின் தலைவனே தளபதியே உனக்கு என்னுடைய வீர அஞ்சலி என்று நாட்டினுடைய பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி செய்கிறாரு. பகதூர் ஷாவுடைய அந்த தியாக வரலாற்றை அவர் விளங்கி இருந்த காரணத்தினால அவருடைய கல்லறையில இந்த மாதிரி வாசகத்தை எழுதி வைத்து விட்டு வராரு. பிறகு நடந்ததுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் எங்கெல்லாம் போறாரோ என்னெல்லாம் செய்யறாரோ எதை ஆவணமாக எழுதுகின்றாரோ அதுவெல்லாம் இந்திய தேசத்தினுடைய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சகத்தின் மூலமாக அங்குலமங்கலமாக பதிவு செய்யப்படும்.
அந்த அடிப்படையில் ராஜீவ்காந்தி அவருடைய பிரதமராக இருந்த காலகட்டத்தில் எங்கெல்லாம் போனார் என்று எல்லாமே பதிவு செய்யப்பட்டு 15/12/1987 ரங்கோனுக்கு போனாரு, அதெல்லாம் பதிவாயிருக்குங்க. அடுத்த நாள் 16 அவர் ரங்கூனில் பகதூர் ஷாவுடைய கல்லறைக்கு போய் இந்த மாதிரி குறிப்பு எழுதினாரு. இந்த தகவலை திட்டமிட்டுன்னு செய்றாங்க, மறைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதை ஒரு வரலாற்று ஆய்வாளர் சே திவான் என்று சொல்லக்கூடியவர் ஆய்வு செய்து இந்த மாதிரியான ஒரு கல்வெட்டு அங்கே இருக்குதே, இந்த சம்பவம் நடந்திருக்குதே, இதை ஏன் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இதை பதிவு செய்யவில்லை என்று ஆச்சரியப்படுறாரு. சரி, ஒருவேளை மறந்துட்டாங்க போல, அடுத்த எடிஷன்ல வெளியிடுவார்கள் என்று அடுத்த எடிஷன் வரைக்கும் காத்திருந்து பார்க்கிறாரு. திட்டமிட்டுன்னு செய்யறாங்க, மறைக்கிறாங்க வரலாற்ற என்று சே திவான் என்ன செய்யறாரு, அவர் தன் எழுதிய வரலாற்று புத்தகங்களில இந்த சம்பவத்தை பதிவு செய்யக்கூடிய காட்சியை நாம பார்க்கணும். அப்ப ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அந்த முஸ்லீமை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி பார்க்கிறாங்க, அவன் செய்யாத ஒரு குற்றத்தை அவன் செய்ததை போல சொல்றது, அவன் செய்த தியாகத்தை அப்படியே இருட்டடிப்பு செய்யறது, முஸ்லீம் என்று சொன்னாலே இந்த நாட்டுக்கு தேச துரோகி என்பதை போல ஒரு சித்திரத்தை தான் வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த காலகட்டத்தில் சில பேரல்ல பல பேர் இந்த மாதிரியான வரலாற்றை எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த இரண்டு சம்பவங்கள் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு, இந்த நாட்டினுடைய சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு இன்ன பிற சமுதாய மக்கள் அனைவரையும் விட தேசப்பற்றிலே விஞ்சி நின்று இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உடலால் பொருளால் ஆவியால் அனைத்து வகையிலுமே தியாகம் செய்த ஒரு சமுதாயம் அது இஸ்லாமிய சமுதாயமாகத்தான் இருக்க முடியும் என்பதை வரலாறுகள் எவ்வளவுதான் மறைத்தாலும் கூட அந்த மறைத்ததிலிருந்து வெளிவரக்கூடிய உண்மை இருக்குதே, அந்த உண்மை வரலாறுகள் இன்றைக்கு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை நியாயமான கண்ணோட்டத்தோடு எடுத்து பார்க்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் ஒவ்வொருவரும் விளங்குவார்கள், நாம் தவறாக விளங்கிவிட்டோம். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில இன்ன பிற சமுதாய மக்கள் அனைவரையும் விட தேசப்பட்டில விஞ்சி நிற்கக்கூடியவர்கள் என்கின்ற தகவல்கள் அவருடைய உள்ளத்தில ஆழமாக போய் சேரும் என்பதற்குண்டான அளவுக்கு செய்திகளை நாம அடுக்கடுக்காக பார்க்க இருக்கிறோம். இந்திய தேசத்தில ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்குத, அவர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்திய பின்னால் இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? இந்த நாட்டில ரெண்டு வகையான மக்களைத்தான் பார்க்க முடிந்தது. ஒருத்தங்க என்ன செஞ்சாங்க, இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்களை தக்க வைத்துக் கொண்டு, பதவிகளை தக்க வைத்துக் கொண்டு, வெள்ளையன் கேட்கக்கூடிய வரியை கட்டிக்கொண்டு ஒரு சொகுசான வாழ்க்கையை குறுநில மன்னர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருந்தது, அவர்கள் வெள்ளையனுக்கு எதிராக குரல் கொடுத்தால், வெள்ளையனுக்கு எதிராக பேசினால், வெள்ளையனுக்கு எதிராக நடந்து கொண்டால் நம்முடைய உயிர் நம்முடைய உடம்புல இருக்காது என்று வாய் மூடி ஊமை சாட்சிகளாக இருந்த காலகட்டத்தில் 1857 வெள்ளையனை இந்த நாட்டை விட்டு ஓட வைக்க முடியும் என்கின்ற முதல் சுதந்திர தீயை பற்ற வைத்தவர் பகதூர் ஷா ஜாஃபர் தான். எப்படியாவது இந்த ஆங்கிலேயர்களை இந்திய மண்ணிலிருந்து விரட்டடிக்க வேண்டும் என்று அழகான முறையில திட்டம் தீட்டுகின்றார், வெளிநாடுகளுக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உலகத்தில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ரஷ்யாவுக்கு கடிதம் எழுதுகிறார், பாரசீகத்துக்கு கடிதம் எழுதுகிறார், இந்தியாவில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், இந்திய நாட்டை நான் ஆள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை, ஆட்சி அதிகாரம் எனக்கு தேவையில்லை, இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற என்ன ஓட்டத்தோடு செய்யறாரு, கடிதங்களை எல்லாம் அவர் அனுப்புறாரு. இந்த காலகட்டத்தில தான் முக்கியமான ஒரு சம்பவமும் நடக்குது. அது என்ன? அன்றைய காலகட்டத்தில ஆங்கிலேயர்களுடைய அந்த சிப்பாய்களாக நம்ம நாட்டு வீரர்கள் தான் இருந்தாங்க. அவங்க நாட்டில இருந்து அப்படி படப்படையா வந்து லட்சக்கணக்கான வீரர்கள் இல்லை, இதே நாட்டில வாழ்ந்து கொண்டிருந்த இந்துக்களும் முஸ்லீம்களும் தான் வெள்ளக்காரனுடைய படையில ராணுவ வீரர்களாக இருந்தார்கள். அந்த மாதிரி வங்காளத்தில
139,807 ராணுவ வீரர்கள் பணியாற்றுகின்றார்கள். அவர்களுக்கு 1857 ஒரு துப்பாக்கி கொடுக்கப்படுது. இங்கிலாந்திலிருந்து வரவழைக்கப்பட்ட என்ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. 1956 இந்த துப்பாக்கியை வாங்கி அவர்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் அந்த துப்பாக்கியை பல்லால கடிச்சு இழுத்து அதுல ஒரு கொழுப்பை தடவணும். அந்த கொழுப்பு என்னவாக இருந்தது? பன்றி கொழுப்பாக இருந்தது என்ற ஒரு எண்ண ஓட்டமும், இல்லை அது வந்து மாட்டு கொழுப்பு தான் என்கின்ற ஒரு எண்ண ஓட்டமும் மக்களிடத்துல பரப்பப்படுகின்றது. அப்ப அந்த படை பிரிவில் அங்கம் வகித்த இஸ்லாமியர்கள், பன்றியினுடைய கொழுப்பு எங்களுக்கு ஹராம், அதனால இதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று குரல் எழுப்பினார்கள். அதே மாதிரி நாங்கள் பசு மாட்டை நாங்கள் தெய்வமாக வணங்குகின்றோம், நாங்கள் பசு கொழுப்பு தடவின இந்த துப்பாக்கி பயன்படுத்த மாட்டோம் என்று இந்துக்கள் குரல் கொடுத்தார்கள். இப்படி இந்துக்களும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு இணக்கமான நிலைமை ஏற்பட்டு ஆங்கிலேயர்கள் கொடுத்த அந்த என்ஃபீல்டு துப்பாக்கியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று இராணுவ வீரர்கள் அந்த இடத்துல போர் முரசு ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் வெள்ளைக்காரர்கள் என்ன செய்யறாங்க, இராணுவத்துக்கு நீங்க கட்டுப்பட மறுக்கிறீங்களா என்று சொல்லி 85 என்ன செய்யறாங்க, முதல் கட்டமாக 10 கடுங்காவல் தண்டனை என்று அறிவிக்கின்றார்கள். இப்படி அறிவித்த மாத்திரத்திலேயே எரியிற நெருப்புல எண்ணெயை தூக்கி ஊத்துனா அது எப்படி இன்னும் வேகமா எரியுமோ, அந்த மாதிரி ஏற்கனவே ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையால் பொங்கிக் கொண்டிருந்த அந்த இராணுவ வீரர்களுடைய உள்ளத்தில இந்த 10 கடுங்காவல் தண்டனை என்ற 85 விடப்பட்ட இந்த தண்டனைக்கு பின்னால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பொங்கி என்ன செய்யறாங்க, புரட்சியில இறங்குகின்றார்கள். அப்படி புரட்சியில அவர்கள் இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் பகதூர் ஷா என்ன செய்யறாரு, அதை முழுமையாக ஒருங்கிணைத்து இந்தியா முழுவதும் இந்த புரட்சியை கொண்டு போகக்கூடிய வேலையை அழகான முறையில் செய்தார். இந்த புரட்சியினுடைய முதல் கட்டமாக அந்த மீரத்தில் வைத்திருந்த 85 சிப்பாய்களும் அந்த சிறைச்சாலை உடைக்கப்பட்டு 85 கைதிகள் மீட்கப்படுகின்றார்கள். இராணுவ வீரர்கள் மூலியமாக இந்திய தேசத்தினுடைய இராணுவ வீரர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க, கோட்டையை உடைச்சு நொறுக்கி 85 கைதிகளை மீட்டெடுக்கின்றார்கள். அந்த 85 கைதிகளில 49 முஸ்லீம்கள், 36 இந்துக்கள். இந்த ஒன்று நமக்கு என்ன சாட்சி சொல்லுது, அப்ப அந்த படை பிரிவில 85 கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், அதுல 49 முஸ்லீம்கள் என்று சொன்னால், பாதிக்கும் மேலான பங்களிப்பை முஸ்லீம்கள் அந்த ஆரம்ப கட்டத்தில் அப்படி செய்துட்டு வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இதற்கு பின்னால் பல இடங்களில புரட்சி அப்படியே வெடிக்குது. பாட்னாவில் பார்த்தோம் என்று சொன்னால், புரட்சி தீயை ஊட்டக்கூடிய வேலையை அந்த இராணுவ பிரிவினுடைய முக்கிய தளமாக இருந்த தானாபூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்னாவில தான் அலி கரீம் என்று சொல்லக்கூடிய மௌலவின சீராரு புரட்சியை அப்படியே ஏற்றுகின்றார். பாட்னா நகரம் எங்குமே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு ஆங்கிலேயர்கள் வெளியவே தலை காட்ட முடியாத அளவிற்குண்டான வேலையை மௌலவி அலி கரீம் செய்கிறார். பிறகு அந்த அலீம் கரீமை அடக்குவதற்காக ஏறத்தாழ இந்த புரட்சி தீர்க்குத, அது 10 ஆரம்பிச்சு செப்டம்பர் 21 வரைக்கும் நீடிக்குது, 1857. அப்ப மொத்தம் 4 10 புரட்சி வெடித்த காலகட்டத்தில் பாட்னாவில் வெடிக்குத. இந்த பாட்னாவில் வெடித்த புரட்சியை அடக்குவதற்காக வில்லியம் டெய்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு கமிஷனர் நியமிக்கப்படுறார். அவர் அறிவிக்கிறாரு, இந்த புரட்சிக்கெல்லாம் பாட்னால ஏற்பட்ட இந்த புரட்சிக்கு காரணம் மௌலவி அலி கரீம் தான், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை யாரு பிடித்து தருகின்றார்களோ அவர்களுக்கு 5,000 பரிசு என்று அறிவிக்கிறார். நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், 5,000 பரிசா, இதை வாங்கி என்ன செய்ய என்று இப்ப நாம நினைக்கலாம். ஆனால் அன்றைக்கு என்ன நிலைமை, 1 நகையுடைய விலை 20 1,000 இன்னைக்கு விலை ஏறி இருக்குத. இதை கம்பேர் பண்ணி அன்றையினுடைய கணக்கில் வச்சு பார்த்தோம் என்று சொன்னால், 50 லட்சம் மதிப்பு, அன்றைக்கு 5,000 என்பது 50 லட்சம் பரிசு அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால், இப்போ அலி கரீம் எந்த அளவுக்கு உண்டான வேலையை பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரை கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல.
அதே மாதிரி அலகாபாத்தில் புரட்சி வெடிக்குது, சிப்பாய்கள் வந்து நாங்கள் ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட மாட்டோம், இந்த துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டோம் என்று புரட்சியில் இறங்கி ஆங்கிலேயர்களை ஓட ஓட அடிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த புரட்சிக்கெல்லாம் அடிநாதமாக விளங்கியவர் மௌலவி லியாக்கத் அலி. இவர் தானே செய்கிறார், அலகாபாத்தில் தளபதியாக நின்று புரட்சி தீய முற்றாரு. இவரை அடக்குவதற்காக ஜெனரல் நீல் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை ஆங்கில அரசாங்கம் நியமிக்குது. இந்த ஜெனரல் நீல் என்ன செய்கிறான், அவரை மௌலவி அலி கரீமை போலவே 5000 ரூபாய் இவரை பிடிச்சா பரிசு என்று அவர் அறிவிக்கிறாரு. கடைசியில் அந்த 4 மாதம் 10 நாள் கடக்கக்கூடிய நேரத்தில் உக்கிரமான முறையில் ஆங்கில இராணுவம் போரிட்டு ஒட்டுமொத்தமாக இவர்களை எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு நேரம் வருது. அந்த 1857 ஜூலை 24 மௌலவி லியாக்கத் அலி கைது செய்யப்பட்டு அவர் இந்திய நாட்டிலே வசிக்க கூடாது என்று உத்தரவிட்டு நாடு கடத்தப்படுகின்றார். அதே மாதிரி ரோஹில்கண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் கான் பகதூர் கான் என்ன செய்கிறாரு, மே 31 இந்த புரட்சியை மூட்டுகின்றார். இவர் மூட்டிய புரட்சி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா, அந்த பகுதியில் ரோஹில்கண்ட் பகுதியில் ஆங்கிலேயருடைய கொடி பறந்தது, அந்த கொடியை கீழே இறக்கி மன்னர் பகதூர் ஷா வாழ்க என்று சொல்லி பகதூர் ஷாவுடைய பச்சை கொடியை ஏற்றக்கூடிய வேலையை கான் பகதூர் கான் செய்கிறாரு. பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த 4 மாதம் 10 நாள் கலைஞ்சதுக்கு பின்னால் இந்த கான் பகதூர் கானை கைது செய்து கான் பகதூர் கானை தூக்குல போடுறாங்க. அதே மாதிரி பதேபூர்ல புரட்சி ஏற்படுது, இதை ஹிக்மத்துல்லா தலைமை தாங்கி நடத்துறார். கான்பூர்ல புரட்சி வெடிக்குது, இதை அலிமுல்லா கான் தலைமையேற்று நடத்துறார். மேவார்ல புரட்சி, இதை பிரோஸ் ஷா தலைமையேற்று நடத்துறார். ஆக்ரால புரட்சி, இதை முராத் அலி தலைமையேற்று நடத்துறார். இப்படி இந்தியாவெங்கும் ஏற்பட்ட புரட்சிகளிலே 99% முதல் சுதந்திர இந்திய விடுதலை போரை முஸ்லீம்கள் முன்னின்று நடத்துகின்றார்கள். இதை நாம சொல்லல, அந்த காலத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் இந்த புரட்சிக்கெல்லாம் யார் காரணம் என்று ஒரு கமிஷனை போட்டு விசாரிக்குது. அந்த கமிஷனுக்கு தலைவராக இராணுவ குழு தலைவராக இருந்த எஃப்ஜே ஹரியட்டுன்னு செய்கிறாரு, ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார். இந்தியாவில் ஏற்பட்ட இந்த புரட்சிக்கு காரணம் முஸ்லீம்கள் தான் என்ற ஒரு அறிக்கையை அவர் தாக்கல் செய்கின்றார். இந்த அறிக்கை கிடைத்ததுக்கு பின்னால் ஆங்கில அரசாங்கம் உக்கிரமான முறையில் காட்டுமிராணித்தனமான முறையில் பல்வேறு விதமான வேட்டையாடுதல்களை நடத்துகின்றார்கள். யாரெல்லாம் பகதூர் ஷாருக்கு உதவி செய்தார்களோ அந்த நவாப்கள், வல்லப்கள், ஜர்ஜார்கள், பகதூர்கள் இவர்கள் அனைவருமே கைது செய்யப்படுகின்றார்கள். பிறகு சிற்றரசர்களாக இருந்த லோகாறு ஊரை சார்ந்த, பருக் நகரை சார்ந்த, துஜானாவை சார்ந்த, பட்டோடியை சார்ந்த சிற்றரசர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு அவருடைய தலைகள் எல்லாம் அறுக்கப்பட்டன. ஏன், பகதூர் ஷாவுக்கு நீங்க உதவியாக இருந்தீங்க என்ற காரணத்தினால. அது மட்டுமல்ல, முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய இறுதியாக வந்தவர் தான் பகதூர் ஷா. அவருடைய பேர பிள்ளைகளாக இருந்த இளவரசர்கள் 26 பேரை கைது பண்ணி அவர்களுக்கு தூக்கு தண்டனையை ஆங்கில அரசாங்கம் கொடுக்குது. அது மட்டுமில்லாம இஸ்லாமிய பெண்களை அந்த டெல்லி மாநகரில் மானபங்கப்படுத்துகின்றார்கள். இஸ்லாமிய கலாச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லாமே அடிச்சு நொறுக்கப்படுகின்றது. இப்படி கோர தாண்டவத்தை ஆடியதோடு மட்டுமில்லாம டெல்லியில முஸ்லீம்களே வசிக்க முடியாது என்று சொல்லி டெல்லியை விட்டு வெளியேறினார்களே. அந்த முஸ்லீம்கள் டெல்லிக்குள்ள நுழைய வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய அசையா சொத்துக்களில 35% அரசுக்கு வரியாக கட்ட வேண்டும் என்ற சட்டத்தை ஆங்கில அரசாங்கம் போடுகின்றார்கள். இவற்றையெல்லாம் வரலாற்று ஆய்வாளர் திவான் தன்னுடைய இந்திய விடுதலை போராட்டத்தில் முஸ்லீம்களுடைய பங்கு என்கின்ற தன்னுடைய புஸ்தகத்தில் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் அடுக்கி கோடிட்டு காட்டக்கூடிய காட்சி. பிறகு நிலைமை இப்படியே போய் ஒரு கட்டத்தில் பகதூர் ஷா அவரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக குதிரை படையினுடைய தலைவனாக இருந்த ஹட்சனுக்கு உத்தரவிடப்பட்டு அவன் 100 குதிரையோட போறான். போனாக்கா ஹுமாயினுடைய கல்லறை இருக்குது, முகலாய சக்கரவர்த்தியாக இருந்த ஹுமாயினுடைய கல்லறையில் பகதூர் ஷாவும்
அவருடைய மூன்று மகன்களும் ஒளிந்துகிட்டு இருக்காங்க. இந்த பகதூர் ஷாவை தேடி பிடிச்சி இந்த ஹட்சன் இழுத்துக்கிட்டு வரான். வரக்கூடிய பகுதியில ஆத்திரம் தாங்காம அவருடைய மூன்று பிள்ளைகளை நடு ரோட்டில நிர்வாணப்படுத்தி துப்பாக்கியால சுட்டு சாகடிக்கிறான். பிறகு பகதூர் ஷா 1858 ஜனவரி 27 அன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில, இன்னைக்கு இருக்கிற இதே டெல்லி செங்கோட்டையில விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டு வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ரங்கூனுக்கு அவரை நாடு கடத்துகின்றார்கள். இப்படி நாடு கடத்திய பின்னால் அவர் ஏறத்தாழ 4 ஆண்டுகள் 1862 வரைக்கும் ரங்கூனில நோயால பாதிக்கப்பட்டு, வறுமையால பாதிக்கப்பட்டு, மனம் நொந்து போய் என்னுடைய உடலை இந்த நாட்டிலே அடக்குவதற்கு 2 கஜம் நிலம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு 87வது வயதிலே பகதூர் ஷா ஜாஃபர் மரணமடைகிறார். இதுதான் பகதூர் ஷாவுடைய வரலாறு. இந்த வரலாறை எல்லாம் விளங்கி இருந்த காரணத்தினாலதான் ராஜீவ்காந்தி போகும் பொழுது இந்திய தேசிய விடுதலையின் தளபதியே, தலைவனே, உனக்கு என்னுடைய வீர அஞ்சலி என்று ராஜீவ்காந்தி சொன்னதுக்கு காரணம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பகதூர் ஷா செய்த தியாகம் அப்படியாப்பட்டது. இன்னும் நேரு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய புஸ்தகத்தை 1944 நேரு ஜெயிலில் இருக்கும் பொழுது எழுதுகிறார். அதில் அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு, முதல் சுதந்திர இந்திய போரில முஸ்லிம்களுடைய பங்கு அதிகமானது என்று யார் குறிப்பிடுறா? நேரு குறிப்பிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சமகாலத்தினுடைய எழுத்தாளராக இருந்த குஷ்வந்த் சிங் சொல்றாரு, இந்திய விடுதலையில உயிர் நீத்த முஸ்லிம்கள் தான், சிறைக்கு சென்றவர்கள் முஸ்லிம்கள் தான் அதிகம். தன்னுடைய சதவிகிதத்தையும் தாண்டி அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்று குஷ்வந்த் சிங் அறிக்கை வெளியிடக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். பண்பாழ்ந்த இஸ்லாம் அல்லாத பிற சமுதாய மக்களை பார்த்து நாம கேட்கிறோம், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக முஸ்லீம்கள் எப்பேற்பட்ட தியாகத்தை செய்தார்கள் என்பதை ராஜீவ்காந்தி விளங்கினாரே, நேரு விளங்கினாரே, குஷ்வந்த் சிங் விளங்கினாரே, திவான் விளங்கினாரே. ஏன்பா உங்களால ஏன் ராஜா விளங்க முடியல? என் அன்பான தொப்புள் குடி சகோதரர்களே, உங்களால ஏன் விளங்க முடியல என்று சொன்னால் வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் பொய்யும் புரட்டியும் பதிய வைத்த காரணத்தினால் உங்களால் இன்னைக்கு வரைக்கும் உண்மையை விளங்க முடியாமல் இருக்குது. இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இதோட போகுதா முஸ்லிம்களுடைய தியாக வரலாறு. வெளிநாட்டில் என்ன செய்து அந்த ஆங்கிலேயர்களுடைய வெளிநாட்டில அவர்கள் வைத்திருந்த முகாம்களில புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வேலையை முஸ்லிம்கள் செய்கின்றார்கள். சிங்கப்பூரில முகாமிட்டிருந்த ஆங்கிலேயருடைய இராணுவத்தில இந்தியர்கள் பணியாற்றுகின்றார்கள். அந்த படை பிரிவில புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வேலையை முஸ்லிம்கள் செய்கின்றார்கள். அந்த புரட்சியை ஏற்படுத்திய காரணத்தினால் கடும் சேதத்தை ஆங்கில அரசாங்கம் சிங்கப்பூரில் அடைகின்றது. பிறகு என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்தில் அந்த புரட்சியை எல்லாம் அடக்கிய பின்னால் இந்த புரட்சிக்கு எவன் காரணமாக இருந்தது என்று கண்டுபிடிக்கும் பொழுது ரசூல்லா, இம்தியாஸ் அலி, ரக்னுதீன் என்று சொல்லக்கூடிய 3 பேர் தான் இந்த புரட்சிக்கு காரணமானவர்கள் என்று சொல்லி 1915 மார்ச் 23 அன்று சிங்கப்பூருடைய சிறைச்சாலுடைய வாசலில பொதுமக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில நிக்க வச்சு அவர்களை சுடப்பட்டு அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த 3 பேரோட முடியல, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க என்று சொல்லி புரட்சி படைக்கு முக்கியமான தலைமை வகித்தவர்கள் சுபேதார் தண்டுகான் தான், ஜமேதார் கிருஷ்ணிகான் தான் என்று சொல்லி இந்த 2 பேருக்குமே அந்த சிங்கப்பூர் இராணுவ நீதிமன்றம் மரண தண்டனை கொடுக்குது. அதே சிங்கப்பூர்ல சூரத்தில் பிறந்து சிங்கப்பூர்ல வாழ்ந்து வந்த காசிம் இஸ்மாயில் மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தனவந்தர் கோடீஸ்வரனா இருக்காரு. இவர் என்ன செய்யறாரு, அந்த நேரத்தில் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து கொண்டிருந்த நேதாஜியினுடைய படைக்கு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்தியர்களை அனுப்ப வேண்டும் என்பதற்குண்டான வேலையை இந்த மன்சூர் என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வரன் செய்கிறார். ரகசியமான முறைகளில் ஆள்களை திரட்டி
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படைக்கு ஆளை ரெடி சொல்லக்கூடிய வேலையை செய்கிறார். இந்த விஷயத்தை எல்லாம் ஓரளவுக்கு அப்படியே உளவுத்துறை மூலியமாக ஸ்மெல் பண்ண ஆங்கில நிர்வாகம் அவரை கைது பண்ணி 1915 ஜூன் மாதம் அவரை சிங்கப்பூர்ல தூக்கல போடுறாங்க. கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய பணக்காரன் ஒருவன் சாதாரணமாக போராட்ட களத்துக்கு வரமாட்டான், சுகபோகமான வாழ்க்கையை தான் வாழுவான். ஆனால் இந்திய தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அமைத்தாரு அந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு ஆளை அனுப்ப வேண்டும் என்ற முயற்சி எடுத்து அதற்காக பொருளாதார உதவி செய்த காரணத்தினால் இஸ்மாயில் மன்சூர் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்டு அவர் கொல்லப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்திய தேசிய இராணுவத்தில் நேதாஜி யாரை கொண்டு நடத்தினாரு, அவருடைய படையில் யார் இருந்தார்? 1943 ஜூலை 2 அவர் சிங்கப்பூரில் ஆரம்பித்த ஆசாத் ஹிந்த் சர்க்கார் என்று அறிவிக்கிறாரு. சுதந்திரமான இந்திய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டு அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய படை பிரிவில் லெப்டினன்ட் கர்னல்களாக அசீஸ் அகமது, M.E.Z. கியானி, இஷான் காதிரி, சானவாஸ் கான் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கர்னல்களாக இருந்து பணியாற்றுகின்றார்கள். அது மட்டும் இல்லாம கரீம் கனி, டி.எம். கான், அபிபுர் ரஹ்மான் ஆகியவர்கள் எல்லாம் லெப்டினன்ட் கர்னல்களாக இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த போராட்டத்தில் அவர்கள் பங்களிப்பு செய்யக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். இதற்கு பின்னால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்து போனாரு, அவர் இறந்து போனாரா இல்லையா, எப்படி இறந்து போனாரு என்பதை உறுதிப்படுத்துறது கூட இருந்த கர்னலாக இருந்த அபிபுர் ரஹ்மான் தான் தகவலே சொல்றார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்துல தான் இறந்தார் என்ற தகவலை இந்த உலகத்துக்கு சொன்னது யாரு? அபிபுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய கர்னலாக இருந்தவர் தான் இந்த தகவலை உலகத்துக்கு சொன்னார். அந்த அளவுக்கு நெருக்கமாக முஸ்லிம்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படையில அங்கம் வகிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படையில அங்கம் வகித்த காரணத்தினால் 1945 நவம்பர் 5 இந்திய தேசிய இராணுவத்தின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு டெல்லி செங்கோட்டையில விசாரணை நடக்குது. அதுல 3 குற்றவாளியாக நிக்க வைக்கப்படுறாங்க. அது யார் யாரு? சானவாஸ் கான், கேப்டன் சேகால், லெப்டினன்ட் தில்லான், இந்த 3 இந்த நாட்டுக்கு தேச துரோகிகளாக ஆங்கிலேயர்களால் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை மன்றத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த விசாரணை மன்றத்தில் வக்கீலா வந்து நின்றது யார் தெரியுமா? இதே ஜவஹர்லால் நேருவும் ஆசிப் அலி என்று சொல்லக்கூடிய வக்கீல்கள் இந்த 2 தான் இவர்களுக்காக வாதாடுகின்றார்கள். கடைசியில் வழக்கு விசாரணை எப்படி போய் முடியுது? இந்திய தேசிய இராணுவத்தில் பங்களிப்பு செய்த குற்றத்துக்காக 23/8/1945 முதலாக சாகுல் அமீத் என்று சொல்லக்கூடிய இளைஞன் தூக்கு மேடைக்கு அவர் அனுப்பப்பட்டார். இதை அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் தன்னுடைய ஜெய் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் இவற்றையெல்லாம் பதிவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு பக்கம் இந்தியாவில் நடந்த போராட்டங்கள் 2 ஒரு போராட்டம் ஆயுதம் தாங்கிய போராட்டம், இன்னொரு போராட்டம் அறவழி போராட்டம். 2 மிஞ்சி மிஞ்சி நின்றதெல்லாம் முஸ்லிம்கள் தான். எந்த அளவுக்கு இந்த அறவழி போராட்டத்தை அந்த காலகட்டத்தில் காந்தியடிகள் முன்னின்று நடத்தினாரு. அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார், ஆங்கிலேயர்களுடைய பாஷையா இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை படிக்க கூடாது, அவன் ஆங்கிலேயர்கள் கொடுத்த பட்டங்கள் பதவிகளை எல்லாம் துறக்க வேண்டும் என்று காந்தியடி அறிவிக்கிறார். காந்தியடிகள் இப்படி அறிவித்த பின்னால் இந்தியாவில வாழ்ந்த பல சமுதாய மக்கள் இருக்கிறாங்களே, யார் யாரெல்லாம் காந்தியினுடைய இந்த அறிவிப்பை கேட்டு பட்டங்களையும் பதவிகளையும் அவருடைய எல்லா விதமான சுகத்தையும் துறந்தது? பிற சமுதாய மக்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, படிச்சிட்டு இருக்க படிப்பை விட்டா வேலை கிடைக்காது, எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று சொல்லி
காந்தியடிகளுடைய இந்த கோரிக்கைக்கு பிற சமுதாய மக்களிடத்துல ஆதரவே இல்லை. ஆனால் முஸ்லீம்கள் அந்த காந்தியடிகளுடைய இந்த கோரிக்கையை ஏற்றவர்களாக பயங்கரமான முறையில இந்த விஷயத்துல தியாகம் செய்கின்றார்கள். அலிகாரில முகம்மதன் ஆங்கில ஓரியண்டன் கல்லூரியில பிஏ படித்து வந்த ரஃபீக் அகமது என்பவர் பிஏ படிச்சுட்டு இருக்கும் பொழுது காந்தியடிகளுடைய இந்த அறிக்கை வந்தவுடனே தன்னுடைய படிப்பை பாதியிலே நிப்பாட்டுறாரு. 1967 இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ஜாகிர் ஹுசைன் இருக்காரு, அவரும் என்ன செய்யறாரு, அவர் அலிகர் முகம்மதன் ஆங்கில ஓரியண்டன் பள்ளியில அந்த கல்லூரியில பிஏ முடிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு இருக்கும் பொழுது காந்தியினுடைய இந்த அறிவிப்பு வந்தவுடனே 1920 தன்னுடைய படிப்பை பாதியிலே தூக்கி எறிகின்றார். ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய அந்த காலேஜினுடைய விழாவிலே வந்து காந்தியடிகள் சொன்ன ஒரே காரணத்தினால பிஏ முடிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு இருந்த படிப்பை டிஸ்கண்டினியூ பண்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா காயிதம் இல்லத்திருக்காரு, அவர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில பிஏ படிச்சுட்டு இருக்காரு. காந்தி சொன்ன ஒரே காரணத்தினால பெத்தவங்கள் எல்லாம் தான் மகன் பிஏ படிச்சுட்டு பட்டதாரியாக வருவான், பௌசாக நம்மளை வாழ வைப்பான், நமக்கு பெருமையை தேடி தருவான் என்று பெற்றோர்கள் காகிதம் இல்லத்தை படிப்பதற்காக கல்லூரிக்கு அனுப்பின காந்தியுடைய பேச்சை கேட்டு பிஏ படித்து கொண்டிருந்த காகிதம் இல்ல தூக்கி எரிந்து விட்டு வருகின்றார். அதே மாதிரி மதுரையில பூரண சுயராஜ்யத்தை முன்னிறுத்தி கையெழுத்து இயக்கத்தை நடத்தி ஆங்கில அரசாங்கத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் அப்துல் சத்தார். அவரே இன்டர்மீடியட் என்று சொல்லக்கூடிய படிப்பை படித்துவிட்டு துணை ஆய்வாளராக பணி செய்கிறார். காந்தியினுடைய இந்த அறிவிப்பை கேட்டவுடனே துணை ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டருடைய பதவியை தூக்கி எறிகின்றார். ஆங்கில அரசாங்கம் அவரை தொடர்ந்து வந்து தாசில்தார் பதவியை கொடுக்குது. போடா என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் கொடுக்க முன்வந்த தாசில்தாருடைய பதவி என்ன செய்யறாரு, தூக்கி எறிகின்றார். அடுக்கடுக்காக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பின்தங்கி இருக்குது. இப்படி பின்தங்கி இருக்கிறதுக்கு உண்டான ஒரே காரணம் நம்ம முட்டாள் சமுதாயமா, அறிவில்லாதவர்களா? அன்பான மாற்று மத சமுதாய மக்களே, உங்களுக்கு சொல்லுகின்றோம், இன்றைக்கு நாங்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருப்பதற்கு உண்டான ஒரே காரணம் அன்னைக்கு காந்தியடிகள் அறிவித்த அந்த அறிவிப்பை கேட்டு எங்க பாட்டை முப்பாட்டம் மாறுங்க அடுக்கடுக்கான முறையில அது தூக்கி எறிந்தார்களே, அதான் காரணம். இதே 12/8/1920 திருவல்லிக்கேணி கடற்கரை சீரணி அரங்கம் இருக்குது, அந்த பகுதியில காந்தியடிகள் என்ன செய்யறாரு, ஒரு உரையாற்றுகின்றார். அந்த உரையில தான் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றார். அடுத்த நாள் 13/8/1920 திருவல்லிக்கேணி ஜும்மா மசூதி இருக்குது, அந்த மசூதி கிட்ட காந்தி வந்து உரை நிகழ்த்துகின்றார். அதுக்கு அடுத்த நாள் ஆம்பூரில் 14/8/1920 ஆம்பூர்ல கிலாபத் இயக்கத்தினுடைய மாநாடு நடக்குது. 13 பள்ளிவாசல் கிட்ட வச்சு காந்தியடிகள் பிரச்சாரம் பண்றாரு, ஆங்கிலருடைய பதவிகளை துறக்க வேண்டும். அடுத்த நாள் 14 ஆம்பூர்ல கிலாபத் மாநாடு. காந்தியடி அங்க போகும் பொழுது ஆச்சரியத்தினுடைய விளிம்பில அவரை வாயை பிளக்க வைத்த சம்பவத்தை அங்கே பார்க்கிறார். ஆம்பூர்ல மாஜிஸ்ட்ரேட்டாக நீதிபதியாக பணியாற்றி வந்த ஹயாத் பாஷா சாஹிப், மாலிக் அப்துல் ரஹ்மான் சாஹிப், முகமது காசிம் சாஹிப், எச்என் செங்கல்பா என்று சொல்லக்கூடிய இந்த 4 பேருமே தன்னுடைய மாஜிஸ்ட்ரேட்டுடைய போஸ்டிங்க ராஜினாமா செய்துவிட்டு காந்திக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அடே எப்பா, மாஜிஸ்ட்ரேட்டுடைய போஸ்டிங்னா எப்படி நீதிபதி? கௌரவம், கண்ணியம், மரியாதை, சகல வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி காந்தி அறிவித்த அறிவிப்பை அடுத்த நாள் கேட்டுவிட்டு யோசிக்காம சிந்திக்காம எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம 4 நீதிபதிகள் ஆம்பூர்ல மட்டும் தன்னுடைய பதவிகளை மாஜிஸ்ட்ரேட் பதவியே ராஜினாமா செய்த காட்சியை பார்க்கிறோம். திருச்சியில ஜமால் முகமது இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரி பவுண்டரா இருந்த ஜமால் முகமதுடைய சகோதரர் திருச்சி ஜமால் இப்ராஹிம் சாஹிப்,
அவர் தான் வகித்த நீதிபதி பதவியை ராஜினாமா செய்யற தூக்கி எறிகிறார். இந்த மாதிரி முஸ்லீம்கள் ஆங்காங்கே படிப்பை கல்லூரிய பட்டங்கள் எல்லாம் துறந்து நிலைமை எந்த அளவுக்கு போயிடுச்சு தெரியுமா? இந்த மவுண்ட் ரோட்ல மதரசே ஆசம் 1918 மதரசே ஆசம் தொடங்கப்பட்டு சிறப்பா நடக்குது. நாலே வருஷத்துல 1920 காந்தி அறிவிக்கிறார். 1922 மதரசே ஆசம் பள்ளிக்கூடத்தில் வெறும் 21 மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. எல்லா இஸ்லாமிய மாணவர்களுமே பள்ளிக்கூடத்தை திறந்து கல்லூரியை திறந்து காந்தி சொன்ன பேச்சை கேட்டு அந்த ஒத்துழாமை இயக்கத்தில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அந்த நிர்வாகம் கூடி போர்டு மீட்டிங் கூட்டி முடிவெடுக்கிறாங்க, நாம கல்லூரியை மூடிவிட வேண்டியதுதான். எந்த அளவுக்கு அந்த சென்னை மாகாணத்தினுடைய கல்வித்துறை அதிகாரியாக இருந்தவர்கள் சொல்றாங்க, சென்னையில மட்டும் 4420 முஸ்லீம்கள் தன்னுடைய படிப்பை பாதியில இடைநிறுத்தி இருக்கிறாங்க. சென்னையில மட்டும் இந்தியா முழுக்க தமிழகத்தில் இந்தியாவிலுடைய பிற மாநிலங்களே லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் காந்தி சொன்ன ஒரே காரணத்தினால், வெள்ளையனுடைய படிப்பை பட்டங்களை துறக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் தன்னுடைய படிப்பை பாதியில இடைநிறுத்தி இருக்கிறாங்க. தேசிய கொடிய வடிவமைத்தது யார்? தேசிய கொடியை உருவாக்கியது யார்? யாருக்காவது தெரியுமா? பாட புஸ்தகத்துல போட்டாங்களா? பத்திரிகைகள்ல எழுதினாங்களா? டிவியில போட்டு காமிச்சாங்களா? அதை உருவாக்கியவர் மும்பையினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த பக்ருதீன் தியாப்ஜியினுடைய மனைவி இருக்கிறாங்களே சுரையா தியாப்ஜி, அவங்க தான் முதல் முதலாக தூரிகைகளால் பெயிண்டால் என்ன செய்யறாங்க, ஒரு வெள்ளை துணி எடுத்து காவி கலர் பச்சை கலர் நடுவில் 21 சக்கரம் வரக்கூடிய அசோக சக்கரத்தெல்லாம் போட்டு ஒரு கொடியை ரெடி பண்ணி கணவனும் மனைவியாக சேர்ந்து தான் இந்த கொடியை கொண்டாந்து காந்தி கிட்ட காட்டுறாங்க. காந்தி அதை தேசிய கொடியாக அறிவித்தார். இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை உருவாக்கியவர்கள் முஸ்லீம்கள், கதர் ஆடையை உருவாக்கியவர்கள் முஸ்லீம்கள், இந்த நாட்டில அறவழி போராட்டங்களுக்கு முதல் இடத்துல நின்றவர்கள் முஸ்லீம்கள். இது மட்டுமல்ல, ஒரு போராட்டம் அது அறவழி போராட்டமாக இருக்கட்டும் அல்லது ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருக்கட்டும், எந்த வழி போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டம் அனைத்துக்குமே காசு தேவல. இந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் முஸ்லீம்களை பார்த்தோம் என்று சொன்னால் அதை கண்கள் கலங்கக்கூடிய அளவுக்கு நம்மை பார்த்து முஸ்லீம் அல்லாத பிற சமுதாய மக்கள், நீ என்னப்பா இந்த நாட்டுக்கு நீலாம் வந்தேறி தானே, உனக்கெல்லாம் தேசப்பட்டு இருக்குதா என்று ஒருவர் கேட்க முடியுமா? நியாய உணர்வுள்ள ஒரு நல்ல மனிதன் சிந்தித்தால் அவன் வாயடைத்து போகக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய தக்க வகையில் முஸ்லீம்கள் பொருளாதாரத்தை வாரி வாரி இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக வழங்கி இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். காந்தியடிகள் கிலாபத் இயக்கம் என்று ஒன்றை அறிவிக்கிறார். இதற்காக வசூல் பண்ணுவதற்காக அலி சகோதரர்கள் முன்னிலையில தீவிர வசூல் வேட்டை நடக்குது. இந்த திருச்சி ஜமால் முகமது கிட்ட ராஜாஜி காந்திஜி இவங்கெல்லாம் வசூல் பண்றதுக்காக போறாங்க. எல்லா விஷயத்தையும் எடுத்து விலக்கி பேசுறாங்க. எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட ஜமால் முகமது மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க ஒரு வேலையை அந்த இடத்துல செய்கிறார். தன்னுடைய பிளாங்க் செக் எடுத்து ராஜாஜி கிட்ட கொடுக்குறார். அதை பார்த்து ராஜாஜியும் காந்திஜியும் ஆச்சரியப்பட்டு காந்தி சொல்றாரு, ஜிடி பிர்லா இருக்காரு அவர் கூட இந்த வேலையை செய்ய மாட்டாரு, தொழிலதிபராக அறியப்பட்ட பிர்லா இருக்காருலங்க, நம்ம கூட சொல்லுவோமே பெரிய டாடா பிர்லா அப்படின்னு அப்படி பேசுவோம்ல, அந்த மாதிரி காந்தி சொல்றாரு, பிர்லா கூட இந்த வேலையை செய்ய மாட்டாரு, நீங்க எம்டி செக்கை கொடுத்துருக்கிறீங்களே என்று சொல்லி 1,00,000 ரூபாயை அந்த செக்கில் அவர்கள் ஃபில்லப் பண்ணி காசை வாங்கிட்டு போறாங்க. அன்றைய காலகட்டத்தில் 1,00,000 என்று சொன்னால் இன்றைக்கு எவ்வளவு? அன்றைக்கு 20 ரூபாய்க்கு 1 சவரன் தங்கம், அன்னைக்கு 1,00,000, இன்றைய மதிப்பு 20 கோடி ரூபாய். சிங்கிள் பேமெண்ட்ல எம்டி செக்காக கொடுத்து வேண்டியதை எடுத்துக்க என்று சொன்ன ஜமால் முகமதுடைய வரலாறு எங்கே? அதோட முடியுதா? அடுத்து என்ன செய்யறாங்க? சொந்தமாக நாம கப்பல் வாங்கி விடணும் என்று சொல்லி
ஒரு கப்பல் வாங்குவதற்காக சுதேசி இயக்கத்தை வழி நடத்தக்கூடிய வாவு சிதம்பரம் பிள்ளை என்ன செய்யறாரு, சொந்தமா நம்ம கப்பல் உடனும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்துல ஒரு கப்பல் கம்பெனிய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஸ்கீம் எல்லாம் போடுறாங்க, ஒரு பங்குடைய விலை 25 ரூபா, அந்த அடிப்படையில 40,000 பங்கு போட வேண்டும் என்று சொல்லி 40,000 ஷேரை போட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்றாங்க. வசூல் பண்ணா பங்கு விற்கல. பாரதியார் தன்னுடைய விடுதலை பத்திரிகையில எழுதி எழுதி கிழிக்கிறாரு, ஆனால் பங்குகள் ஒன்றும் விற்பனையான மாதிரி தெரியல. அந்த கம்பெனியினுடைய செக்ரட்டரியாக இருந்த ஃபக்கீர் முகமது ராவுத்தர் என்ன செய்யறாரு, 8,000 ஷேர் வாங்குறார். எத்தனை ஷேருங்க? 8,000 ஷேர். எவ்வளவு மதிப்புல? 2 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கி சொல்றாரு. நம்மளே இந்த ஷேரை வாங்கலன்னு சொன்னா பொதுமக்கள் வாங்க மாட்டாங்க. என் காசு பணம் சொத்து சுகம் அனைத்தையுமே அடகு வைத்து அனைத்தையும் வித்து நான் 8,000 ஷேர் வாங்குறேன் என்று சொல்லி அந்த கம்பெனியுடைய சேர்மனாக இருந்த ஃபக்கீர் முகமது ராவுத்தர் செய்யறாரு, அந்த கம்பெனிக்காக ஷேரை வாங்குறாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஷேரையெல்லாம் வாங்கி ஒரு கட்டத்தில் கப்பலும் வாங்கிடுறாங்க. கப்பலை வாங்கின உடனே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் யோசிக்கிறான், ஆஹா இவனுக்கு கப்பல் வாங்கிட்டானுங்க, லாபகரமாக நடத்தக்கூடாது என்று அதிரடி சலுகைய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அறிவிக்குது. எங்க கப்பல்ல போனீங்கன்னு சொன்னா இது ஃப்ரீ அது ஃப்ரீ என்று ரேட்டை ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இவர்களுடைய கப்பல் சுதேசி கப்பல் ஓடுது, ஒரே ஒரு வாட்டி ஓடுச்சு. எங்கிருந்து ஓடுது? தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு கப்பல் ஓடுது. ஓடின ஒரே ஓட்டத்தோட கப்பல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபக்கீர் முகமது ராவுத்தர் போட்ட 2 லட்சம் மதிப்பு எவ்வளோங்க? இன்றைய மதிப்பு 40 கோடி ரூபாய். கப்பலில் ஏற்பட்ட கடும் நஷ்டத்தின் காரணத்தினால ஃபக்கீர் முகமது ராவுத்தர் உடஞ்சி போறாரு. வாவுசியின் இவருடைய கவலையை பார்த்து கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு ஃபக்கீர் முகமது ராவுத்தர் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தப்படுகிறார். இந்த கம்பெனிக்கு 4 பேர் டைரக்டராக இருந்தாங்க, 4 பேருமே முஸ்லீம். ஆனா படத்துல என்ன காட்டுறான், அதுல வாவுசி அப்படின்னு செய்வாரு, கப்பலை ஓட்டுற மாதிரிலாம் காட்டுவான். ஏ வாவுசி கப்பலை ஓட்டுறதுக்கு முயற்சி எடுத்தாரு. அதற்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார்? கப்பலை காசு கொடுத்து வாங்கினது யார்? அதுக்கு 4 பேர் டைரக்டராக இருந்தார்களே அவர்கள் யார்? இந்த வரலாறுகளை எல்லாம் திட்டமிட்டு மறைக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி 1943 ஜூலை 17 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரகடனம் செய்கிறார், சுதந்திர இந்தியா ஆசாத் ஹிந்த் என்று அறிவிக்கிறார். அறிவிச்சு அவர் ஒரு இராணுவத்தை உருவாக்குவதற்காக ரங்கூனில் ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறார். பொதுக்கூட்டத்தில் வீராவசமாக பேசிய பின்னால் இந்த மாதிரி கூடியிருக்க ஒரு கூட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அறிவிக்கிறார், இந்த இராணுவத்துக்காக நீங்கள்லாம் காசை அள்ளி கொடுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த வணிகர்கள் வியாபாரிகள் அவங்க எல்லாரும் மசூரா பண்றாங்க. பேசி சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட சொல்றாங்க, எங்களுடைய வருமானத்தில 10% நாங்க உங்களுடைய இந்திய தேசிய இராணுவத்துக்கு தரோம் என்று சொல்றாங்க. கேட்ட உடனே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடுமையான கோபப்பட்டு சொல்றாரு, இந்திய இராணுவத்தில ஒருத்தர் ரத்தம் சிந்துறானே, அவன் 10% ரத்தத்தையா சிந்துறான், அவன் உயிரியே கொடுக்கறானா இல்லையா, நீங்க என்னப்பா கணக்கு பார்த்து காசு தரீங்க என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வயதான பெரியவர் ஒரு துண்டு சீட்டை எழுதி அப்படி கொண்டாந்து கொடுக்கிறார். அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கு என்று பிரித்து பார்த்தா அந்த துண்டு சீட்டில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம், இந்த ரங்கூனில இன்றைய பர்மா, இந்த பர்மாவில் எனக்கு இருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இந்திய தேசிய இராணுவத்திற்கு நான் அன்பளிப்பாக வழங்குகின்றேன் என்று ஒரு முதியவர் கொண்டாந்து சீட்டை கொடுக்கிறார். அந்த முதியவர் யாரு? மல்லல் முகமது ஹபீப். அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆச்சரியப்பட்டதுக்கு என்ன காரணம், அன்றைக்கு 1 கோடி இன்னைக்கு 1000 கோடி, எவன் கொடுப்பான்? இந்த நாடு விடுதலை பெற வேண்டும், விடுதலைக்காக இந்த ஆளு பாடுபடுறாரு,
அதற்கு நாம் பக்கபலமாக இருப்போம் என்று சொல்லித்தான் வல்லல் ஹபீப் முகமது என்ன செய்யறார், 1 கோடி ரூபாய் அந்த இடத்துல கொடுக்கிறாரு. அதை வாங்கி கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருக்கு பட்டத்தை வழங்கினார். இந்தியாவினுடைய சேவகன், சேவைக்கு ஹிந்த் என்ற பட்டத்தை வல்லல் ஹபீப் முகமது அவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்த இடத்துல அறிவிப்பு செய்கிறார். எப்பேற்பட்ட தியாகம், 1000 கோடி ரூபாய் ஒரு இடத்துல சிங்கிள் பேமெண்டாக ஒருவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வரலாறு நாம இந்த இடத்துல நினைச்சு பார்க்கிறோம். அதே மாதிரி அங்குனில நடந்த இன்னொரு பொதுக்கூட்டத்தில் எப்படியாவது நிதி திரட்ட வேண்டும் என்பதற்காக பல யுக்திகளை கையாளுறாங்க. அதுல ஒரு வகையாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பயன்படுத்தின மாலையை ஏலத்துக்கு விடுறாங்க. அந்த மாலையை சென்னையில, இதே சென்னையில வசித்த அமீர் ஹம்சா என்று சொல்லக்கூடியவர் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற. அட, 3 லட்சம் ரூபாய் கொடுத்து காஞ்சி போன மாலை வாங்கி என்ன செய்ய, அது வாங்கினா அரை நாளில் காஞ்சி போக போகுது, மாலைக்கு அந்த காசு இல்லை, அதை நம்ம வரவேற்கவும் இல்லை. அவர் கொடுத்த 3 லட்சம் எதுக்கு? அன்றைய 3 லட்சம் இன்றைய மதிப்பு எத்தனை பாருங்க, 30 கோடி. அவ்வளவு மதிப்புள்ள அந்த தொகையை அமீர் ஹம்சா என்ன செய்கிறாரு, அவங்க இந்திய தேசிய இராணுவத்துக்காக கொடுத்த காட்சியை நாம பார்க்குறோம். அதே மாதிரி இந்திய தேசிய விடுதலைக்காக சுய ராஜ்யமே எங்களுடைய பிறப்புரிமை என்று திலகர் அறிவிக்கிறார். இந்த ஒரு சுய ராஜ்யத்தை அடிப்படையாக வைத்து 1921 மார்ச் 31 அகில இந்திய காங்கிரசினுடைய செயற்குழு விஜயவாடாவில் கூடுது. அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, திலகர் சுயராஜ்ய நிதி திரட்டும் திட்டம் என்று அறிவித்தார்கள். அதுல 2 அஜெண்டா. ஒன்னு என்ன, 1 கோடி ரூபாய் நிதி திரட்ட வேண்டும், 1 கோடி பேரை காங்கிரஸில் சேர்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் காங்கிரசினுடைய செயற்குழு கூட்டம் விஜயவாடாவில் கூடுது. அப்படி கூடிய நேரத்தில் நிதியை அன்னை கொடுங்க என்று அறிவிக்கிறாங்க. அறிவிச்சா ஜெயநாராயணன் இந்து முல்தானி அவர் 5 லட்சம் அறிவிக்கிறார், ஏபி காத்ரேஜ் அறிவிக்கிறாரு 3 லட்சம், ஆனந்திலால் போத்தார் 2 லட்சம், சேட் ஜமன்லால் பஜாஜ் 1 லட்சம் அறிவிச்சுட்டே வராங்க. ஒருவர் எந்திரிச்சு அறிவிக்கிறார், மும்பையினுடைய பஞ்சாலை அதிபராக இருந்த உமர் சுபஹானி அறிவிக்கிறார் 1 கோடி. ஆச்சரியப்பட்டு வாயை பிளந்த காந்தி சொல்றார், மொத்தமே எங்க டார்கெட் 1 கோடி தான், நீங்க ஒரு ஆள் 1 கோடி கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாருடைய பங்களிப்பு இதில் வேணும்ல, அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க என்று ரெக்வெஸ்ட் பண்ணி உமர் சுபஹானி கொடுத்த 1 கோடியில் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்டு ஆத்திரப்பட்ட வெள்ளைக்கார நிர்வாகம் அவர் நடத்தி வந்த பஞ்சாலைக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடியின் காரணத்தினால் நஷ்டம் ஏற்பட்டு 3 கோடியே 64 லட்சம் ரூபாய் எங்களுக்கு நஷ்டமாச்சு என்று சொல்லி உமர் சுபஹானினுடைய சகோதரி பாத்திமா இஸ்மாயில் அந்த காலத்தில் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கறாங்க. அந்த காலகட்டத்தில் 3 கோடியே 64 லட்சம் நஷ்டம் என்று சொன்னால் கணக்கு பண்ணி பாருங்க, மொத்தம் கணக்கு பண்ணா ஏறத்தால 4 கோடியே 500 லட்சம் உமர் சுபஹானி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இழந்திருக்கின்றார். இதெல்லாம் என்ன ஆதாரம், சென்னையில் அச்சிடப்பட்ட ஆனந்த சுதந்திரம் என்ற நூலில் உதியன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் இவற்றையெல்லாம் பதிவு செய்கின்றார். இது மாதிரி வெள்ளையர்களுடைய அந்த ஆதிக்கத்தை விரட்ட வேண்டும் என்பதற்காக லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் கொடுத்த காசு மட்டுமல்ல, நடுத்தர மக்களும் வாரி வழங்கினார்கள். 1887 இதே சென்னையில் ஆதரம் இலக்கு பகுதியில் அகில இந்திய காங்கிரஸ் மகாசபை கூட்டம் கூடுது. தேசிய கொடிய அங்க வடிவமைச்சார அந்த மும்பை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த பக்ருதீன் தயாச்சி தான் தலைமை தாங்கிறார். அவர் அறிவிப்பு செய்கிறாரு, மக்களே சுதந்திரத்துக்காக வாரி வணங்குங்க என்று சொன்ன நேரத்தில் முகமது அப்துல்லா பாதுஷா நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் 200 ரூபாய் தர. என்னப்பா 200 ரூபாய், இன்றைய மதிப்பு 2 லட்சம். எதுக்காக இதை சொல்றோம், லட்சாதிபதியும் கொடுத்தாங்க, கோடீஸ்வரனும் கொடுத்தாங்க, நடுத்தர மக்களும் கொடுத்தாங்க. இவற்றையும் தாண்டி
காந்தியடிகள் தேனி மாவட்டத்துக்கு போறாரு. 1934 பிப்ரவரி 9 ஹரிஜன நிதிக்காக, ஹரிஜன மக்களினுடைய முன்னேற்றத்துக்காக நிதி திரட்டுவதற்காக காந்தியடிகள் தேனி மாவட்டத்துக்கு போறாங்க. அங்க ஒரு குக்கிராமம், அம்மா அந்த சகோதரர்களே நல்லா கவனமா கேளுங்க, அங்க ஒரு குக்கிராமம், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு சின்ன கிராமம். 30 இஸ்லாமிய குடும்பங்கள் சேர்ந்து காந்திக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 1 கோடியா? 50 லட்சமா? 1 லட்சமா? 1000மா? 500ஆ? 30 இஸ்லாமிய குடும்பங்கள் வறுமையில சேர்ந்து 20 ரூபாய் கொடுத்தார்கள். என்ன தெரியுது? பசியிலையும் பட்டினையிலும் பஞ்சத்திலையும் இருந்தாலும் கூட ஒரு ஆளை 1 ரூபாய் காசு கொடுக்க முடியலனா கூட இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, அரிஜன மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, என் தொப்புள்குடி உறவுகளுக்காக சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஏழை அடித்தர முஸ்லீமிலே இருந்து லட்சாதிபதி கோடீஸ்வரி வரைக்கும் வாரி 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 வழங்கியது இந்த இஸ்லாமிய சமுதாயம். இதே போல இந்த நாட்டிலே நடந்த எல்லா விதமான போராட்டங்களிலும் சொல்றதாக இருந்தா மணிக்கணக்கில் சொல்லலாம். திப்பு சுல்தானுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், ஹைதரில் நடத்திய போராட்டங்களாக இருக்கட்டும், கேரளத்து மாப்பிள்ளாமார்கள் நடத்திய போராட்டங்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு வகையில நடந்த போராட்டங்களில பிற சமுதாய மக்கள் அனைவரையுமே உடலால் பொருளால் அனைத்து வகையிலுமே மிஞ்சி நின்றது இஸ்லாமிய சமுதாயம் தான். நின்றது மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்கும் தேசத்துக்காக, தேச விடுதலைக்காக, தேசத்தை பாதுகாப்பதற்காக உயிரை கொடுக்கவும் தயாரான கூட்டம் பிற மக்களை விட இஸ்லாமியர்கள் தான். இந்த நாட்டை பிடிக்கிறதுக்காக பாகிஸ்தான்காரன் கார்கில்ல நுழையிறான். கார்கில்ல போர் நடந்துச்சு, அந்த கார்கில்ல சண்டை போட்டது யாருப்பா? அந்த சகோதரங்களே, முஸ்லீம் அல்லாத சகோதரங்களே, அங்க ராமசாமி சண்டை போட்டாரா? குப்புசாமி சண்டை போட்டாரா? அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்கள் கார்கில் போரில பங்கெடுத்து பாகிஸ்தானியர்களை ஓட ஓட விரட்டினார்களா இல்லையா? இன்றைக்கு இந்த நாட்டினுடைய தேசப்பட்டை கடந்த காலத்துல நாங்க நிரூபிச்சிருக்கோம், நிகழ்காலத்துல நிரூபிச்சு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழகத்துல சின்ன ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்து இரத்த தானம் செய்வதில முதல் இயக்கமாக இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமே. ஏன், என்ன காரணம்? தேசப்பட்டு என்னுடைய சகோதரன் அவர் ராமசாமியா இருக்கட்டும், குப்புசாமியாக இருக்கட்டும், டேவிட்டாக இருக்கட்டும், என் தொப்புள்குடி உறவுகள், இந்திய தேசத்தினுடைய சகோதரர்கள், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்ற உணவின் காரணத்தினால் அந்நியர்களை மிரட்டுகின்றோம். ஆபத்தை மிரட்டக்கூடிய ஒரு வேலையை இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, முஸ்லிம்களே, உங்களை பார்த்து கேட்கிறோம், இந்த நாட்டை பிடிப்பதற்காக பாகிஸ்தான் காரணம், சீனா காரணம் போர் தொடுக்க வந்தால் அந்நியர்களை விரட்டி அடிப்பதில முஸ்லிம்களாக நீங்கள் அதில் கலந்து கொள்வீர்களா? இன்ஷா அல்லாஹ் முன்னணி வகுப்போம். பிற சமுதாய மக்களை விட அந்நிய தேசத்தை சார்ந்த ஒருத்தன் இந்த நாட்டில காலடி எடுத்து வைக்க விடக்கூடாத அளவுக்கு உண்டான வேலையை முஸ்லீம்கள் தான் முன்னின்று செய்வார்கள் என்கின்ற அளவுக்கு தேசப்பற்றை நாம கடந்த காலங்களிலே நிரூபித்து நிகழ்காலத்திலே செய்து காட்டிக்கொண்டு எதிர்காலத்திலும் தேசப்பற்றோடு வாழக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதெல்லாம் தெளிவான முறையில ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரன் விளங்கி கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு காலகட்டத்திலும் சுதந்திரத்துக்கும் உனக்கும் என்னப்பா சம்பந்தம், நீ ஏன் தேசிய கொடிய சட்டையில குத்துற, உனக்கு நான் பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்களே, நீ அங்க போக வேண்டியதானே என்று எங்களுடைய மனம் காயப்படக்கூடிய இந்த வார்த்தைகளை அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் ஒரு காலகட்டத்திலுமே இந்த சொன்ன விஷயங்களை தெளிவாக விளங்குவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இவற்றையெல்லாம் கூறாமல் எங்களோடு அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவர்களாக நிச்சயமாக ஆகியவீர்கள். இதைத்தான் நாங்களும் விரும்புகின்றோம். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இந்திய தேசத்தினுடைய பண்பாடாக இருக்கின்றது. அதை கடைசி வரைக்கும் பேணி வாழக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிருதுவானால் நன்றி.